அமெரிக்காக்காரன் சாராயம் குடிக்கலன்னா செத்து போவேன், லண்டன்காரன் பீடி குடிக்கலன்னா செத்து போவேன், குஜராத்காரன் பால் குடிக்கலன்னா செத்து போவேன், நம்மால் நம் நல்லா இருந்தாவே செத்து போவேன். ஒருத்தன் பொழைக்கிறக்காவது கார் பைக்கில் வந்தவன் காரில் வந்துட்டானா சங்கரா கார்லியா பொட்டின்னு வேடிக்கை டூப்பு மாவட்டிங்க. எனக்கு என்னமோ உனக்கு உனக்கு இன்னைக்கு ம் ஹலோ 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 கொஞ்சம் சார் ஹலோ ஹலோ செக் ஹலோ பேசி முடிக்க வரைக்கும் என்னையவே பாரு. ஏப்பா கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கு. இந்த முகரை எவ்வளோ நேரம் தான் பார்க்கறது? நல்ல கணபதியை நாம் காலமே தொழுதால் அல்லல்வினை எல்லாம் அகலமே சொல்லறி அணை தொழுதால் வினை தீரும் நம்பிக்கை உண்டு நமக்கு விக்னேஸ்வர கடவுளே. நாஞ்சி வசிவான் சிவனை வருந்திட்டு சிவபாதம் சரணம் எட்டு முன்ன வருந்திட்டு மும்பாதம் சரணம் பண்ண சரணம் சரணம் பண்ண சாச்சனம்மா அடிவாரா சிங்காரமான மேடையில் ஒய்யாரமாக வீற்றிருக்கும் எங்களுக்கெல்லாம் படியளந்த பகவான் பட்டிமன்றத்தினுடைய நடிவர் எங்க அன்புமிகு பாசமிகு மாமா அவர்களே, இந்த அற்புதமான மேடையில் சிங்காரமாக வீற்றிருக்கக்கூடிய என் நெஞ்ச் அகத்திலே அமர்ந்திருக்கக்கூடிய மூதேவியலே. என்னது நல்ல ஏப்பா நல்லா நானே தப்பு பண்ணிட்டேன், தலைப்பு கேட்காத உனக்கு பாயிண்ட் கொடுத்துட்டேன். ராத்திரி 11 மணிக்கு போன் பண்ணி நானே எனக்கு காப்பு வச்சுக்குவேனா, தூக்கத்துக்கு எடுத்து என்ற வயனெல்லாம் பாயிண்ட் சொல்லி கொடுக்குற அக்கா இதை பேச அதை பேசுன்னு போய் பார்த்தாத்தான் தெரியும் ஆயிப்பத்தான் கண்ணனத்தை. இங்க வந்தா எனக்கு ஆப்போசிட் வந்து குச்சிருக்குது. கொலிச்சு காட்டு நினைச்சுக்காது, உனக்கு கோபி கொத்திட்டு போயிருவேன், விடமாட்டோம். இப்ப ஏற்பட்ட வாயடிதான் எங்க ஊருக்கு வேணும். பட்டி காட்டுல இருந்தா சந்தோஷமாமா, குசலம் பேசுறோடு குப்பைக்கடையா போமாமா, சாட பேசுறோடு சந்தக்கடையா போமாமா. பட்டி காட்டுல கொண்டு என்னத்த பண்றது, எவனால ஒருத்தன் சந்தோஷமா இருந்தா வவுருவா எல்லாம் வேவுது வீலுக்கு. அமெரிக்காக்காரன் சாராயம் குடிக்கலன்னா செத்து போவேன்,
லண்டனுக்கார பீடி குடிக்கலீன்னா செத்து போவேன், குஜராத்துக்கார பால் குடிக்கலீன்னா செத்து போவேன், நம்மால் நாம் நல்லா இருந்தாவே செத்து போவேன். ஒருத்தன் பொழைக்கிறக்காவது கார் பைக்கில் வந்தவன் காரில் வந்துட்டானா சங்கரா கார்லையா பொட்டின்னு வேடிக்கை டூப்பு மாவட்டிங்க. கண்ணை கொண்டு கருங்கோழி பியத்தை வச்சுக்கு வேணும், இதுக்கு பொழைக்குதுங்களா பட்டிக்காட்டுக்குள்ள சந்தோஷம். ஆனால் மண்ணவாரி தூத்தி 18 வருஷமா போக்குவரத்து இல்லாத ஊடல்ல இருக்குது. ஆனால் அப்பன் சம்பாரிச்சு வச்சா 7 ஏக்கர் ஆளுன்னு 7 ஏக்கர் சம்பாரிச்சுட்டு போன ஒரு முளை கோமண மாட்டு அந்த பொலி ஒரு முளை. அண்ணன் இந்த பக்கம் நுடையிற, தம்பி அந்த பக்கம் குடையிற, பட்டிக்காட்டில் அப்படியோ புளுக்குதான் புளுக்குதான் பித்தால காசுக்கு ரெண்டா கத்தாழை என்னானா. ஏன் உண்மையாலுமே சொல்கிறேங்க, ஊர் டக்கடால் போனவனால நல்லா இருக்கிற இந்த கூறுகட்டு ஊரை கட்டிட்டாலும் விரும்புகிற கட்டிச்சவத்து காசு வரலாதான் ஜீரழிகிறேன். அவன் சுண்ணாம்படிக்கிற காசு இல்லாத கடஞ்சோலி சுண்ணாம்படிச்சுட்டு கொண்டுருக்குறான். இங்கே கிராமத்தில் எல்லாம் வந்து சந்தோஷப்பாங்கு எப்படி போங்குது. சரி நீ பட்டிக்காட்டில் போகிறது தானா, இந்த உள்ளூர் கூப்பன் கடையில் கணக்கு எழுதிட்டு இருக்கிறது எனக்கு மெட்ராஸ் போனேன். எழுதலாமல் படிச்சு முடியல, நான் கணக்கு எழுதுறேன், நான் கூப்பன் கடையில் இருக்கிறேன், வேறு பள்ளிக்கூடம் இருக்குது, நான் வந்து வாத்தியார் வேலை பார்க்குறேன் அப்படின்னு இருக்கிறது. மெட்ராஸில் போய் சம்பாதிக்கணுமாமா. இல்லை இல்லை, கூப்பன் கடையில் கணக்கு எழுதியிருப்பா அப்படி கவர்மெண்ட்டுக்கு போட்டு தரல, கவர்மெண்ட் வேலை கொடுத்தா இங்கே கொஞ்சம் எழுதியிருப்பா அப்படி. ஏனுங்க அதெல்லாம் பஞ்சாயத்து தலைவர் பார்த்து போடுறதுங்க, கவர்மெண்ட்டாக போடுது. இந்த பக்கம் கொஞ்சம் போட்டுக்கலாம், அந்த பக்கம் கொஞ்சம் போட்டுக்கலாம், எல்லா பிராடுத்தனம் அங்கே தான் நடக்குது. என்னங்க கிராமம், உண்மையாலுமே சொல்கிறேனுங்க, நானும் 19 வருஷமாக மைக்கு பிடிச்சி இந்த பச்சை துண்டை தோல் போட்டு விவசாயிகள் வாழ்க, விவசாயி ஒற்றுமை ஓங்குக, விவசாயி இல்லைன்னா ஒன்றும் இல்லைன்னு சொன்னேன். அவனெல்லாம் நல்லா தருக்கிற பேசுன நான் தான் நடுத்தருவில் நிற்கிறேன். எல்லாம் ஒரு போராட்டம் பண்ணுறோம்னு சொன்னால் எல்லாம் ஃபோன் பண்ணி சொன்னால் தீந்தது, நான் வர மச்சேன் நீ வர மச்சாம்பே. என்னார் பால் போராட்டத்துக்கு சித்தோட்டில் பண்ணோம், தான் இங்கே சங்ககிரியில் பண்ணோம், எங்கள் கருமண்டபாலத்தில் பண்ணோம், பள்ளிபாலத்தில் பண்ணோம். 4 மணி வரைக்கும் கூட்டம் மொசு 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 மொசுன்னு போய் 4 மணி ஆனால் பால் பிச்சர் நேரமானா அவன் போனை கையில் பிடிச்சிக்கிட்டு அவன் பாட்டு போயிடுறேன். முன்னாள் நிற்கிற நாங்கள் 4 பேர் தான் கழித்துன்னு கொண்டு இருந்தோம், 17 நாள் போலீஸ் ஸ்டேஷனில் போய் இதுகள் நம்பி போனால் கண்டிப்பாக நாம தான் கழித்திங்கோணும். பட்டி காட்டான நம்பினோம் கெட்டு போக மாட்டேன். ஏ பட்டிக்காட்டுக்காரன் தான் பொண்ணு கொடுக்கறது நீங்கள், எதுக்கு டவுன் மாப்பிளை தொலாவுறீங்க, கார் இருக்குதா வீடு இருக்குதா பங்களாவு இருக்குதா, ஏன் என்னத்துக்கு போறீங்கன்னு கேட்குறேன். ஏன் 10 ஏக்கரை பண்ணையும் பண்ணுறேன், நான் கட்டிக்கிறேன்னு எந்த கோமரியாவது வாயில் சொல்கிறாளா, டிகிரி டபுள் டிகிரி உங்களை எவ்வளோ படிக்க சொன்னேன். ஏன் வீட்டில் இருக்க மாட்டா பாட்டுக்கு 17 டிகிரி படித்து வச்சுட்டு அதுக்கு சோடிய மாப்பிள்ளை வேணும்னு எங்கே போகிறது. இவடுகளை நான் படிங்கடா படிங்கடான்னு 17 வருஷமா சொல்கிறேன், இவட எருமை போகிறதுக்கே சுத்துறேன். அல்ல கந்து கடை ஓட்டுக்கிட்டு, கந்து வாட்டி கடை பார்த்துக்கிட்டு, லாரி ஓட்டிக்கிட்டு, மாம்பழத்தை வாங்கி விற்றுக்கிட்டு, அல்ல பெட்ரோல் பங்கு வேலைக்கு போயிட்டு இவன் சுத்துறேன். அல்ல பொண்ணு பூரா வெளியில் ஓடி போகுது, ஒன்றா இங்கே கட்டுது இல்லைன்னா கண்டவனை கூட்டிகிட்டு ஓடிடுது. அப்புறம் அதை போய் கூட்டிக்கிட்டு வந்து அல்ல, ஐயோ என்ன கொடுமைங்க பட்டி காட்டில், டவுனில் அப்படியெல்லாம் இல்லை. இங்கே ஒரு சின்ன பிரச்சனை வந்தால் கூட ஊது ஊதுன்னு ஊதி உப்பு தடவி பேசுவாங்க. உண்மையாலுமே உலகத்துலேயும் ரொம்ப கஷ்டமான வேலை ஒன்று பட்டிக்காட்டில் இருக்குது தெரியுமா? சொல்லுங்கள் என்ன வேலை. சிங்கப்பூரில் போய் 12 மாடி கட்டிடத்தில் குப்புறப்படுத்துட்டு பெயிண்ட் அடிக்கிறேன்னா அதை விட கஷ்டம். மாம்பழத்துக்கு வேலை நின்று மருந்து அடிக்கிறான அதை விட கஷ்டம். நீ அடிக்கிற வேற இதை விட கஷ்டம், நீ அமுத்துற வேற அதை விட கஷ்டம், நீ சொல்லி கொடுக்குற வேற அதை விட கஷ்டம். அப்படின்னு வேலை அந்த ஆன்லைன் அந்த கொடுமையாக கேட்குறேன். ஆன்லைன் கிளாஸ் அந்த குரங்குகளை பேண்டா வெத்தமுட்டுருக்குது இப்பெல்லாம். அது ஒன்றும் சொல்லி கொடுக்காது, 12,000 பிடிக்கிட்டியா பிடுங்கினாலும் போச்சாது. அது பாரு என்ற வயன் என்ன பண்ணுறே, மேலே சட்டை தான் போடுற, கீழே சீழ சட்டி போடுறது இல்லை. ஏன்டா பாதுதானப்பா தெரியுது, இது பிரியா இருக்கிட்ட பிடிக்கிறேன். இதனால பரவாயில்ல, அவன் டீச்சரு, அவன் நைட்டி போட்டுக்கிட்டு மேலே துண்டை போட்டு வந்துக்கிறான். அல்ல சவரியும் பாரு உங்களுக்கு, அல்ல அல்ல வீட்டில் படுத்துட்டே சம்பளம் வாங்குறீங்க, நீங்கள் பேசுவீங்க பேசாமையாக இருப்பீங்க. அது இன்னொன்று எதுக்கு வந்த, கஷ்டமான வேலை கஷ்டமான வேலை என்ன என்ற வாய் என்னதான் வாயோ இருக்கிறதே அப்பேற்பட்ட கஷ்டமுங்க. இருக்கிறத அந்த குட்ட வேலைக்கு ஒன்று போகிறாங்க இந்த குமரியும், காத்தாலும் 9 மணிக்கு போனால் 9:30 வரைக்கும் வேலை செய்யணும். அல்ல மம்முட்டி தூக்கி அந்த கூடை பார்க்கணும், வண்ண வண்ண சீரடுக்கு சின்னக்கு கொட்டு கூட, அது வாசமல்லி வாழருக்கு வளர்ந்த கொட்டு கூட, வண்ண வண்ண சீலருக்கு சின்னக்கு கொட்டு கூட, அது வாசமல்லி வாழருக்கு வளர்ந்த கொட்டு கூட, கறிவேற்கிற சட்டி கூட கொஞ்சம் பெருசா இருக்கு.
இச்சோட்டு பாண்டாச்சட்டி தூக்கிட்டு எல்லாம் போய் 9:30 வரைக்கும் அவள் கையெழுத்து போட வரைக்கும் தான் கையெழுத்து வாங்கிட்டு அந்த அம்மனி இந்த பக்கம் போச்சுன்னா இல்லை சேலை இந்த பக்கம் வரிச்சு ஆளுக்கு ஒரு பக்கம் வேப்ப மரத்தை காவலுட்டு படுத்துக்கிறான். முன்னெல்லாம் ஊருக்குள்ளே பேய் வரும்பாங்க, அப்போல்லாம் சொல்லுவாங்க சுடுகாட்டு பக்கம் போனால் பேய் வந்துடும் பேய் வந்துடும். இப்போல்லாம் எந்த பேய் வரதில்லை, வர்றதில்லை. ஏன் வீட்டுக்கு ஒரு பேய் இருக்குது, அப்புறம் எனக்கு ஊருக்குள்ளே ஒரு பேய் வருது, எல்லாம் அந்த வீட்டு வீட்டுக்கு இருக்குது. எல்லாம் உட்காந்துக்கிட்டு எக்கா உனக்கு சேதி தெரியுமா, என்னலே அந்த மேக்கால் தோட்டத்து முத்தாம் பொண்டாட்டி சங்ககிரி போனாளா, உனக்கு கேட்டாளாவா, அவள் சங்ககிரி போனேனோ சங்கர் கூட போனேனோ உனக்கு என்ன, ஐயோ எங்கள் மாப்பிள்ளை இருக்கிறானே ஒரு புலோவில் வந்துருச்சு சாரி மாப்பிள்ளை. ஆமாம், நீ ஏதோ உங்கள் மாப்பிள்ளை பழி தீத்திட்டின்னு நினைக்கிறேன். எதுக்கு ஆ சங்ககிரி போனா, அப்புறம் அந்த சுப்பிரமணி இருக்கிறான்ல ஆறு அந்த குமார் தோட்டத்து பேரு அவன், அக்கா அவனுக்கு 400,000 ரூபா லாட்டரி விழுந்துருக்குதாம்மா அக்கா, ஏன் உனக்கு கொடுக்கலின்னு வவுத்தரிச்சில் இருக்குதா, அடுத்தவன் பொழைச்சானாவே வவுறு காயறாங்க நடுவரவர்களே. ஆனால் டவுனில் அப்படி இல்லை, அவாவை அவன் வேலை பார்க்கறக்கே நேரம். ஒரு திருவிழான்னா எல்லாம் போட்டா பாட்டு ஜிங்கு ஜிங்குன்னு நடக்கிற நடையில் நூலு விட்டு போச்சு வடையில் உற்சாகமான பாட்டு. முன்னெல்லாம் இவங்க சொன்னதெல்லாம் இருந்தது எப்ப தெரியுமா, ஒன்ஸ் அப்பான் எ டைம் லாங் லாங் எகோ, அப்போ அப்போ ஒரு காலத்துல நடந்ததே இன்னும் பேசிட்டு இருந்தா காரியமாகுமா. நடுவரவர்கள் இன்னைக்கு காலம் எப்படி போகுது, அன்னைக்கெல்லாம் அரசன் படி இழந்த காலம், அது இது ரேஷன் படி இழக்கிற காலம். ஓசியில் கொடுத்தா ஒரு படி பெனாயில் கூட குடிச்சுக்குவாங்களான் இருக்குது. 5 ரூபாய்க்கு சும்மா போடுற அரிசி வாய்க்கு 5 ரூபாய்க்கு விலை சொல்றான், அரிசி போடுறோம் சும்மா இதை வாங்கி 5 ரூபா விலை. இப்போ டவுனில் வேணாச்சும் அரிசி விற்கிறானா, அவன் வவுத்துக்கு திங்கிற. இங்கே பட்டிக்காட்டில் என்னமோ நாய் அணத்துக்கு வாங்கி கட்டுறீங்க, நாயை 3 லட்சம் ரூபா கொடுத்து மெத்தையில் படுக்க வச்சுக்கிற அம்மனி. பட்டிக்காட்டுக்குள்ள பொண்ணை வாக்கப்பட்டு வந்தான்னா ஆடு மேய்க்க சாணி வலிக்க புள்ள கலராக வந்தாலும் கருவாச்சியாட்ட ஆகிப்போவா, பட்டணத்துக்கு போனா இங்கே கிடந்த கடையான அங்கே இருக்கிற இருப்பெண்ணும் போய் அங்கே சுகமாக வச்சுக்கிறோம் பொண்டாட்டிகளை. இந்தியாவிலேயே பட்டணத்துக்காரிகளாட்ட பட்டிக்காட்டுக்காரி என்னைக்கு கிடத்து இருந்ததில்ல தெரியுமா, அது நான் உன கட்டிட்டு வந்திருக்கிறேன் பாரு வீட்டுக்கு. ஒன்னவா ஒன்னதே என்ற கரகத்துக்கு ஒன்றுதான் சிக்கிச்சு, எனக்கு ஆசைதான் எங்கள் மாமனார் அதுக்கெல்லாம் முயற்சி பண்ணாமே செத்து போயிட்டேன், அந்தாலும் போயிட்டேன் புண்ணியவேன். எனக்கு கொழுந்தியாவே இல்லைங்க, இல்லதே கொழுந்தியாவே இல்லைங்க. அதுக்கே எவ்வளோ வருது படுறேன், எங்கே இருக்காதாங்க கொழுந்தி இல்லாத வீட்டில் பொண்ணு கட்டுறது எப்படி தெரியுமா, பீஸ் இல்லாமல் பிரயாணி திங்கிற மாதிரி இருக்குங்க பாரு. நாளைக்கு தீபாவளி ஒரு காலத்தில் கோவில் இல்லாத வீட்டில் குடியிருக்காதுன்னாங்க, இப்போ மஞ்சுனா நாலு ஆளு மாதிரி என்ன சொல்கிறாங்க, கொழுந்திய இல்லாத வீட்டில் பொண்ணே கட்டாதுறாங்க. என்னங்க கொழுந்தியா, கொழுந்தியா இருந்தால் அது ஒரு கலகலப்பு, அது ஒரு கலகலப்பு மச்சான். இப்போ நான் அவளை இருந்தான் அவளை போய் கட்டிக்கவே போகிறேன், இல்லை இல்லை என்னவா வந்தா ஒரு இடி இடிப்பா ஒரு கில்லு கில்லுவா, அதெல்லாம் ஒரு சந்தோஷமுங்க, அதெல்லாம் ஒரு என்ஜாய்மெண்ட்டுங்க, அதெல்லாம் இல்லை என்ஜாய்மெண்ட்டு. அப்போ புருஷன் இருக்கும்போதே என்ன இடிப்பா, அப்போ உனக்கெல்லாம் இது என்ன இந்த மீட்டா அதில் மாட்டிடுவோம், மீட்டுல மாட்டிடுவோம் எல்லாம். என்னங்க இடிச்சதுக்கெல்லாமா மீட்டுல மாட்டுவாங்க, நாம எனக்கு கையை பிடிச்சா இழுக்கிறா. நடுவரவர்களை இதுதான் கிராமம், ஒரு பொண்ணு ஒரு பையனும் பேசிட்டு இருந்தான்னா அவளை வச்சுட்டு இருக்கிறான்னு பொய்யான கதையை கட்டுறது கிராமம். அவங்க க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்டா அவங்கள தப்பா பேசாதேன்னு சொல்றதாங்க நகரம், அதுதான் நகரம். இன்னைக்கு நான் வந்து விசாரிச்சு பார்த்த கொழிஞ்சு காட்டூரில் நான் எத்தனையோ ஊருக்கு போயாச்சு, தமிழ்நாட்டில் நான் பேசாத யூனியனே கிடையாது, எல்லாம் பேசியாச்சு. ஆனால் எந்த ஊர்லேயும் இல்லாத ஒரு ஒத்துமை இந்த கொழிஞ்சு காட்டூரில் இருக்குது. அது என்ன ஒற்றுமை என்ன தெரியுங்களா, எங்கூர் பக்கமெல்லாம் இந்த ஆதி திராவிடர்கள்னு சொல்லுவாங்க அருந்ததியர்னு, ஒரு சண்டையாகவே கிடக்கு, கவண்டனு கவனுக்கு ஆகவே ஆகாது. ஆனால் இங்கே வந்து விசாரித்து பார்த்தேன் ரெண்டு பேர் தாயும் பிள்ளையுமா, அட நீ இல்லைன்னா எனக்கு வேலை இல்லை, நான் இல்லைன்னா உனக்கு பொழப்பில்லைன்னு ஒரு ஒத்துமையாக வாழ்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த ஒத்துமைக்காகவே இந்த ஊரை நான் மதிக்கிறேன். நான் பேசுறது பூரா கொழிஞ்சு காட்டுவரை பற்றி பேசலை, நான் பேசுறதெல்லாம் ஈரோடு கருமந்தூரை அந்த பக்கம் அமெரிக்கா ஜப்பான் ஜப்பான் இந்த தும்பத்தப்பார் எல்லாம் சொந்தக்காரியோ எல்லாம் கள்ளச்சம்மன் தலையில் ஓட்டாலும் போட்டுருப்பாங்க, நட்டா நீ பேசி போட்டு ஊருட்டு போயிருவியாடான்னு. நீ கீழே இறங்கி இருக்குது உனக்கு நடுவர் அவர்களை, ஒரு ஆஸ்பத்திரி ஸ்பெஷாலிட்டி இருக்குதா, ஒரு ஆஸ்பத்திரி
உன்ன அந்த வேப்பன் தலையும் மஞ்சளையும் அந்த வேப்பெண்ணையுமே போட்டு அடிச்சுக்கிட்டு இப்போ செரவ அடிச்சுக்கிட்டு அந்த செரவ அடிக்கிறத பார்க்கணும். மைக்கிள் இல்லை அக்கடா துப்புனே, அவன் நம்ம மேலே துப்போட்டு போய் சரியாக போச்சு போ. காய்ச்ச வந்தா செரவு, சளி பிடிச்சா செரவு, பயந்தா செரவு, எதுக்கு அடிக்கிறோம்னே தெரியாது இருக்கிறதாங்க பட்டிக்காட்டில். ஆனால் பட்டணத்துலலாம் அப்படி இல்லைங்க. எந்த நோய்க்கும் மருந்து. இப்போ இங்கே ஆஸ்பத்திரிக்கு ஒருத்தர் உடம்பு சோமலின்னு உள்ளூர்க்குள்ளே படுத்து வச்சுக்கணும். எனத்துக்காக ஈரோட்டுக்கு லோட்டஸ் ஆஸ்பத்திரி தூக்கிட்டு ஓடுறீங்க, எதுக்காக எம்சிஹெச்சுக்கு போகிறீங்க? அப்போது இன்றைக்கி நீங்கள் விவசாயியாக போகிறவங்க இயற்கையான முறையில் உணவு உற்பத்தி பண்ணி உலக நாட்டுக்கெல்லாம் நீங்கள் கொடுத்துருந்தீங்கன்னு சொன்னால் கிராமம் நல்லது நாடு பேசுவேங்க. மாடுன்னு எப்படி கத்தோணு? அம்மா என்றது வெள்ளை பசு அங்க துள்ளி குதிச்சது கண்ணுக்குட்டி, அம்மா என்றது வெள்ளை பசு அங்க துள்ளு குதிச்சது கண்ணுக்குட்டி, காம்புகள் நாளும் பால் சுரக்க அங்க பசி அரிச்சான் கண்ணுக்குட்டி, அம்மா என்றது வெள்ளை பசு. அப்போ இப்போ பூரா 18 கத்த தீனத்துட்டு 20 மொத்த சாணி போடுது. சனியை சாணி வலி சொன்னால் பொண்டாட்டி டைவர்ஸ் பண்ணிடுறோம்ங்கிறா. 16 ரூபாய் மாடு வச்சு இந்த பச்சை பழின்னு இது போட்டேன், அதுன்னு எத்தனை போட்டாலும் தின் போட்டு என்னமே இளபூட்டில் புருஷன் தூக்கிட்டு போகிற மாதிரி அழுதுருக்காங்க. அல்லா அது அந்த சாணி ஊடு வலிக்கலாம்னு எடுத்தீங்கன்னா கையில் சீவேறி போவே. நல்லவதுங்குது, தவக்கு 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 தவக்குன்னு மென்று பதக்கு பதக்கம் போட்டு போயிடுது. நடுவரவர்களே, பால் கறந்த என்ன மிச்சம்? படி பச்சை தண்ணி 18 ரூபாய்க்கு விற்கிதுங்க. 1 லிட்ரு பச்சை தண்ணி அக்கா பீனா வாங்கினு 25 ரூபா, கூலிங் வச்சா 32 ரூபா கேட்குறாங்க. கொள்ளையில் போய் எல்லையில் வந்தவன் 1 லிட்ரு பசும்பால் இன்னைக்கு 18 ரூபாய்க்கு ஊற்றிட்டு இருக்கிறீங்களே, அப்போ உங்கள்கிட்ட ஒத்துமை இருந்தா டேய் பாலுக்கு வேலை 40 ரூபாடா இஷ்டம்னா வாங்கு, கஷ்டம்னா கண்ணு கூட்டி கூட்டிட்டு போறேன் சொல்லுவீங்களா? சொல்ல மாட்டேங்க. ஆனால் சென்னையில் ஒற்றுமை இருக்கிறது, நகரத்தில் இந்த ஒற்றுமை இருக்கிறது ஒரு போராட்டம்னு சொன்னால் ஊர் கூடி தேர்தலுப்பாங்க. இங்கே ஆனால் அவனுக்குத்தானா நம்மளுக்கு என்ன, அவனுக்குத்தானே நம்மளுக்கு என்னன்னு நல்ல வாய்ப்புகளை தட்டி கழிப்பது கிராமம்ங்க. ஒரு கல்யாணம்னா எதுக்கு கல்யாணம்? அந்த காலத்துலலாம் பந்தக்கால் போட்டு 10 பங்காளி வந்து வாழைமரம் கட்டி எல்லாம் பொம்பளைகளை மாவடிக்கு போவோணும், முளவுடிக்கு போவோன்னு எல்லாம் போயிருப்பீங்கல்ல, வயசான பாட்டி மாதிரி போயிருப்பீங்க. இப்போ பொம்பளை ஒருத்தரும் போயிருக்க மாட்டீங்க. எல்லாம் தான் மிஷினில் அரெஸ்ட் வந்துடுறதாச்சு, முடிச்சுக்கலாம் நடுவரவர்களே, மிஷினில் அரெஸ்ட்டு வர்றதாச்சே. அப்போல்லாம் அந்த பாரம்பரிய கிராமத்தில் இருந்தது. இன்றைக்கி நகரம் என்பது நாகரீகத்தினுடைய வளர்ச்சியாக இருக்கிறது. அன்னைக்கு அரசனாண்ட காலத்துலேயும் நகரம் இருந்தது, காஞ்சிமா நகரம் இல்லையா? ஒவ்வொரு மன்னன் என்ன கிராமத்தையுமா தலைநகரமாக கொண்டாண்ட? நகரத்திலே வாணிபம் இருந்தது, நகரத்திலே வாழ்க்கை இருந்தது. இன்றைக்கி ஆர்எஸ் மாமே நம்ம சுப்பிரமணி மாமே இந்த பட்டிக்காட்டுக்குள்ளே கொளிஞ்சு காட்டுக்குள்ளேயே குச்சிட்டு இருந்ததுன்னு இன்றைக்கி 40 குடும்பத்துக்கு சோறு போட முடியுமா? காலேஜில் கன்சல்ட்டிங்கில் வேறு இரும்பு கடையில் அப்புறம் வேறு ஒர்க் ஷாப்பில் இன்றைக்கி 10-40 குடும்பம் பிழைக்குது. அப்படின்னு சொன்னால் அவர் இந்த பட்டிக்காட்டில் இந்த மாங்காய் பொறிக்கு போட்டே குச்சிட்டு இருந்ததுன்னா 2 வருஷங்களும் இன்றைக்கி காரேறி போக முடியுமா? இன்னும் அந்த ஓட்ட சைக்கிள் தான் உருட்டிட்டு இருந்திருக்கோம். அப்போது உழைப்பு யாரை வரவேற்கிறதுன்னு சொன்னால் உழைப்பு நகரம்தாங்க வரவேற்குது, வாய்ப்பு நகரம்தாங்க கொடுக்குது, கிராமம் கொடுக்கல. நீ மாடாட்ட பாடுபட்டாலே அந்த நெல்லை விளைஞ்சு விட்டு கொண்டாந்த என்ன மிச்சம் உழுதவன் கணக்கு பார்த்தா உழக்கோல் கூட மிஞ்சாது. அப்போ உழைக்கிறீங்க, அந்த உழைப்பை மண்ணிலே போடும்போது அதை டெக்னிக்கல் பண்ணுங்க. ஒரு பொருளை உற்பத்தி பண்றது மட்டும் விவசாயியோட கடமை இல்லை, அந்த பொருளை விலை மதிப்பை விலை கூட்டி விலை மதிப்பு பண்ணுங்க. எப்படி நல்லா வித்தா நட்டமா அரிசி பண்ணி வெய், தவட்டு தனியா வெய். இன்னைக்கு எல்லாமே காசு. ஒரு மாங்காய் இன்னைக்கு 1000 ஏக்கர் இருக்குது இங்க மாங்காய், இது இங்க உங்க ஊர் கரத்துன்னு அழிச்சு போடுவீங்களா? வெளி போகணும், அப்போ அதுக்கு ஜூஸ் பண்ணணும், அப்போ அதுக்கு லோனு வாங்கணும், அப்போ அதை கட்டணும். அப்போ ஒருவனை வாழ வைப்பது, அவனுக்கு வாழ்க்கையை சொல்லிக் கொடுப்பது நகரம்ங்க. ஒருத்தனை மாதிரி பிழைக்கணும், அவன் நல்லா இருக்கிறானா அவனை கண்டித்து வவுத்தரிச்சு படப்படாது. ஆனால் அவன் நல்லா பிழைக்கிறான்டா மாப்பிள்ளை, வேறு நான் இப்படி கஷ்டப்பட்டு இருக்கிறத ஒரு சப்போர்ட் பண்ணி கேளு, கூச்சம் இல்லாத மாயறப்போய் கேட்குறாங்க. அவங்ககிட்ட பெருமைக்கு போனால் எருமை கூட பிள்ளாகாது. அப்போது இப்போ டவுனுக்குள்ளே இருக்கிறவே அவன் ஃப்ரெண்டை கூட பணம் போட்டு தொழில் கற்றுக் கொடுத்து அவனை முன்னேற்றி பார்க்குறேன், பட்டிக்காட்டில் இருக்கிறவன் அவனை போய் செய்வனை வைக்கிறேன். எலுமிச்சம்பழம் எடுத்து எங்கிருந்து வாசல் கடிகிருந்து காட்டுக்குள்ளே பூரா என்னமோ கருவருவோ கமுத்தி வச்சுருக்கிறேன். இன்னும் அந்த மூட நம்பிக்கை இருக்குது, இன்னமும் குட்டித்தாச்சு இருக்குதா? ஆ
நடுவர் அவர்களே, எந்த வகையில் பார்த்தாலே பட்டணம்தான் அடுத்த தலைமுறையை வாழ வைக்கக்கூடியது. பட்டிக்காடு வேணும் தான், நான் அதுக்கு இல்லைன்னெல்லாம் சொல்ல, நானும் பட்டிக்காட்டில் பிறந்தவன் தான், 20-25 வருஷமாக அங்கே தான் இருக்கிறேன். ஆனால் நான் டவுனில் இருக்கக்கூடிய ஒரு சந்தோஷம், அதில் இருக்கக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி பட்டிக்காட்டில் இல்லை. நினச்ச நேரம் ஆஸ்பத்திரி போக முடியாது, நினச்ச நேரம் ஒரு மளிகடைக்கு போக முடியாது, நினச்ச நேரம் நாம் நினச்சபடி வாழணும். வாழ்க்கை கொஞ்சமுங்க, நம்ம பெருசெல்லாம் இல்லை. முன்னெல்லாம் 90-95 வருஷம் பொழைச்சாங்க, இப்பெல்லாம் 60-65 கடவுள் கூப்பிடுற, கம் ஆன் யுவர் டைம் இஸ் ஓவர் பிளீஸ் கம் கூப்பிடுற. அப்போ போகிற வரைக்கும் சந்தோஷமாக வாழணும்ல, நிம்மதியாக வாழலாம் கிராமத்தில் இருந்தால். ஆனால் சந்தோஷமாக வாழும் நிம்மதிக்கும் சந்தோஷத்துக்குமே ஏற்பட்ட வேறுபாடு இருக்குது. உனக்கு, உன் பையனுக்கு, உங்கள் அம்மாவுக்கு, உங்கள் அப்பாவுக்கு, அத்தனை பேர்த்துக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியது நகரமாக இருக்கிற காரணத்தினால், நகரத்தினுடைய வாழ்க்கை தான் மனித வாழ்க்கை மிகவும் சந்தோஷமாக வாழ தகுதியான இடம் என்று நல்லதொரு தீர்ப்பை திருவாயால் செப்ப வேண்டுமாய் கேட்டு இந்த வாய்ப்பை நல்கிய எங்கள் பட்டிமன்ற ஆசான் பெரியசாமி மாமா அவர்களும் கூட இந்த கிராமத்தை விட்டு நகரத்தில் தான் குடியிருந்து கொண்டிருக்கிறார் என்பதை நீங்கள் பேனாவை எடுத்து எழுதி கொள்ளும்படி கேட்டு, நீங்களும் நீங்கள் உறந்து ஒரு சென்னிமலையில் இல்லை, இப்போ இருக்கிற திருப்பூரில் தான், அதையும் மனசில் வச்சு, ரவியும் பிறந்தூர் கோப்பையில் இல்லை பெருந்துறையில் தான் என்பதை மனசில் வச்சு, எல்லாரும் இப்படி நகர்ந்து போவதால் நகரம் என்று அதற்கு பேர் வந்தது என்று சொல்லி வாய்ப்பு தந்த வாய்மொழி கேட்ட நல்ல நெஞ்சங்களுக்கும் நல்ல உங்களுக்கும் நன்றியை பாராட்டி, மீண்டும் ஒரு வாய்ப்பிலே உங்களை எல்லாம் பிரியாவிடை பெற்று சந்திக்கும் வரை என் மனதை மட்டும் இங்கே விட்டு செல்கிறேன். பத்திரமாக பார்த்துக்குங்க, அப்பப்போ கரிஞ்சோறு கேளு போ அது அதுதான் கேட்க போட்டு பத்திரமாக பார்த்துக்குன்னு சொல்லி, இன்றைக்கி எத்தனையோ ஏழை நான் நிறையா பேருக்கு ரெக்கமெண்ட் பண்ணி சங்கர்கிட்ட வேலை வாங்கி கொடுத்துருக்குறேன், எதுவுமே கேட்க மாட்டாப்பில்ல. பையன் என்ன பண்ணுறான், அவங்க அப்பா அம்மா என்ன பண்ணுறாங்க, அந்த ஒழுக்கத்தை ஒழுக்கமான பசங்களுக்கு மட்டுமே வேலை கொடுத்து அவனும் சந்தோஷமாக இருந்து அவன் குடும்பத்தையும் சந்தோஷமாக பார்க்கக்கூடிய சங்கர் அவரை பெற்ற உண்மையாலுமே எந்த தவன் செஞ்சாங்கனோ, இப்படி ஒரு அப்பா பாவத்தில் வந்து சங்கர் பிறக்கிறதுக்கு என்ன புண்ணியம் பண்ணாங்களோ அப்படி ஒரு பையனை பெற்றுக்கிறதுக்குன்னு சொல்லி, ஒரு குடும்பம் நல்ல ஒரு எடுத்துக்காட்டாக இருந்து இருக்கக்கூடிய உங்கள் ஊர் கவுண்டரு ஆர் சுப்பிரமணி அவர்களையும் அவருடைய புதல்வனையும் வாழ்த்தி, ஆத்தா மகமாய் ஆயிரம் கண்ணுடைய பெத்தெடுத்து பேர் வச்சு பெருசா வளர்த்தி விட்ட தத்து கொடுத்தவளே, ஆத்தா கொழிஞ்சு காட்டு மாறியவளே, இந்த கிராமத்திலே மாதமும் மாறி மழை பெஞ்சு வருஷம் ஒரு கல் மாறி மழை பெஞ்சு வல்லாண்டு வல்லாண்டு வளவோடு நூறாண்டு இந்த உலகத்திலே உயிர் உள்ள வரை உங்கள் குடும்பம் ஜேமமாக இருக்க, அந்த கொழிஞ்சு காட்டு ஊர் மாறியவ உனக்கு பக்கத்துணி இருப்ப பாதுகாத்து வருவாடிக்கு அல்லது எடுத்திருப்பா அரமணைய பார்த்திருப்பா. நன்றி, வணக்கம். உண்மையிலே நகர வாழ்க்கைதான் நிறைவான, நகரம் பேசுனது அப்படி தான் இருக்கு, நகர வாழ்க்கைதான் நிறைவான மகிழ்ச்சியை தரும். என்ன எது எதில் விசிறீங்க எதுலேயுமா அப்படின்னு மஞ்சுநாத மிக சிறப்பாக பேசினார். ஆனால் அவர் எடுத்துட்டு விஷயங்கள் பாருங்களேன், நான் கடைசியாக சொன்ன ஆப்பர்ச்சுனிட்டி, ஆப்பர்ச்சுனிட்டியா என்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸா என்ன அப்பரண்டீஸா, நமக்கு என்ன தெரியுது, நாங்களும் கிராமத்தில் உழைச்சவங்க எங்களுக்கு என்ன தெரியும், அப்பரண்டீஸ் எல்லாம் ஆப்பர்ட்டிஸ் எல்லாம். ஆ, அவர் சொன்ன பாருங்க, மருத்துவம் நினச்சா போய் பார்த்துடலாமா, நினச்சா பார்த்துடலாம் மருத்துவம். உண்மையில் மகிழ ஏற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம், இன்றைக்கி ஒரு கிராமத்தில் ஒரு எத்தனையோ நோய்கள் வருது, கிராமத்திலேருந்து காப்பாற்ற முடியாது, உடனடியாக ஆம்புலன்ஸ் வச்சு நம்ம தூக்கிட்டு போகணும், எங்கே போகிறோன்னா டவுனை நோக்கி தான் ஓட வேண்டிய சூழல் இருக்கிறோம். அங்கே போனால் ஏதோ ஒரு மிஷன் அதை கண்டுபிடிச்சி, இதற்கு நிறைய கண்டுபிடிப்புகள் இருக்கிறது, மருத்துவத்தில் கண்டுபிடிப்பு இருக்கிறது, அந்த கண்டுபிடிப்புகளை வைத்து உயிரை காப்பாற்றக்கூடிய ஒரு இடம் எங்கே இருக்கிறது என்று சொன்னால் அது நகரத்திலே தான் இருக்கிறது. மனிதனுடைய உயிரை காப்பாற்றக்கூடிய விஷயம் நகரத்திலே இருக்கிறது, அதுதான் மகிழ்ச்சியை தரும் எடுத்து வச்சிட்டார். அப்புறம் உதாரணத்துக்கு ஐயாவும் எடுத்தார், நகரத்தில் எல்லாத்துக்கும் வேலை வாய்ப்பு, அந்த வேலை வாய்ப்பு இருக்கிறதுனால தான் ஒருத்தர் மகிழ்ச்சியாக இருக்கிறான். அப்போ நகரத்தில் தான் வந்து வசதி வாய்ப்புகள் இருக்கிறது, கிராமத்தில் என்ன இருக்குதுன்னு புரளி பேசுகிறாங்க. அவர் சொன்ன விஷயங்கள் புரளி பேசுகிறாங்க, கிராமத்தில் நல்லா இருந்தால் பிடிக்காது, நகரத்தில் எல்லா வாகா ஓஹோன்னு எப்படி இருந்தாலும் சந்தோஷமாக இருக்கலாம். அப்போ கிராமத்தை விட நகரம்தான் மனிதனுக்கு நிறைவான மகிழ்ச்சியை தரும்னு சொல்லி மிக சிறப்பாக பேசியிருக்கக்கூடிய மஞ்சுநாதனுக்கு பதில் சொல்லக்கூடிய வகையில் இல்லை,